மக்களை நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்திருக்கு. நான் ஒரு லிட்டர் நான் கரெக்டாக இந்த ஒரு மான்ஸ்டரை பார்த்ததுமே எனக்கு வேறு எதுவுமே தோணல. இந்த பைக்கு பின்னாடி எனக்கு போகணும்னு தோணிருச்சு. ஸோ ஒரு 3 to 4 times நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஹோப்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடும் நம்புகிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கவலை இல்லை. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகணுன்னா பைக்கில் இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். பிகாஸ் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா திண்டல் கிட்டாக்க இருக்க ரிங் ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்காக Pulsar125 பைக் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். 1 liter பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். பிகாஸ் அந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நியர்லி 60 to 65 kilometer தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பைக்கோட ஓனருக்கு பார்த்திங்கன்னா நியர்லி 60 kilometer வரைக்கும் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் 1 liter பெட்ரோல் நான் பாட்டிலில் வாங்கிக்கலான் இருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் 1 liter நான் கரெக்டாக சோகா ஐஸ் பெட்ரோல் வாங்கிட்டோம். 1 liter பெட்ரோல் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரிங் ரோடு போயிட்டு Pulsar125 பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் எடுக்கிறது தான் இப்போ நமக்கு வேலை. அண்டு ஒவ்வொரு டைம் நான் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கும்போது இது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறதுல பெட்ரோல் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 93 rupees கிட்டாக வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாகவே 100 தொட்டுரும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற பிளேஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஆறு வாக்கிங்கில் போகிறதுங்கிறது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனான்ஸ் வைஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் Pulsar125 பைக்கில் பெட்ரோல் ஃபுல்லாகவே காலிங்கிற மாதிரி தான் ஓனர் சொல்லியிருக்காரு. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தாலுமே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னொரு பாட்டில் இருக்குது, அதில் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆனதுமே நான் ட்ரிப்பு ஜீரோ பண்ணிவிட்டு ஓட மீட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது உங்ககிட்ட காட்டிட்டு டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். அண்ட் பைக்கில் இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா நியர்லி 1 liter கிட்ட பெட்ரோல் வச்சுருப்பட்டுருக்கு, அதை ஃபுல்லாகவே நான் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இருங்க மங்கில், இப்போ நான் உங்களுக்கு பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பைக் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஓடோமீட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். அண்டு இருங்க தூசியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 5620 kilometer வரைக்கும் ஓடி இருக்குது. ஸோ நான் ட்ரிப் மீட்டரை நான் ஜீரோ பண்ணிடுறேன். ட்ரிப் மீட்டர் பார்த்திங்கன்னா ஜீரோ பண்ணிட்டோம். அண்டு ஓடோ மீட்டர் பார்த்திங்கன்னா 5620 ஓடி இருக்குது. இப்போ 1 liter பெட்ரோலுக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ 1 liter பெட்ரோல் ஃபுல்லாகவே நம்ம பைக்கில் ஃபில் பண்ணிட்டோம். அண்டு 1 second பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஓடோ மீட்டர் அண்ட் ட்ரிப் மீட்டர் ரீடிங் காட்டிடுறேன். ட்ரிப் மீட்டர் பார்த்திங்கன்னா நான் ஜீரோ பண்ணிட்டேன். அண்டு ஓடோ மீட்டர் ரீடிங் பார்த்திங்கன்னா 5620 ஓடி இருக்குது, 5620. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே நோக்கம் 1 liter பெட்ரோலை தீக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பெருந்தரை கிட்டாக இருக்கேன். ஸோ இங்கேருந்து அப்படியே பெருந்தரை வரைக்கும் ஒரு லாங் ஸ்டெச் அடிச்சுட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் ஈரோடு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ரிங் ரோட்டில் தான் வண்டி எடுக்கிறதா சொல்லியிருந்தேன். ரிங் ரோட்டில் தான் வண்டியும் நின்றுட்டு இருந்தது. அண்ட் அங்கே 1 liter பெட்ரோல் ஃபுல்லாக நான் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டேன். பட் அதுக்கும் மேலேயுமே பெட்ரோல் இருந்திருக்கு. அந்த பெட்ரோல் பார்த்திங்கன்னா நம்மளை பெருந்தரை கிட்டாக்க வரைக்குமே கூட்டிகிட்டு வந்துருச்சு. திண்டல் தாண்டி பெருந்தரை கொஞ்சம் முன்னாடி அது வரைக்குமே நம்மளே கூட்டிகிட்டு வந்துருச்சு. அண்ட் இங்கே வந்து தான் ட்ரை ஆனக்கப்புறமேட்டு. ஸோ நான் இங்கேருந்து நான் திருப்பி நான் வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ நான் ஒரு லாங் ஸ்டெச் ஸ்ட்ரெயிட்டாக பெருந்தரை வரைக்கும் போகலாங்கிற ஐடியாவில் தான் போயிட்டுருக்கேன். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் அதுக்கு முன்னாடியே நான் திரும்பிடுவேன். என்னங்கிறது எனக்கும் கரெக்டாக தெரியல. அந்த டிராஃபிக் பொறுத்து தான் நான் அப்படியே மைண்டு மாறும்.
இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பெருந்திரைக்கு முன்னாடியே வாய்க்காமேடுங்கிற ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கேன். அங்கே அப்படியே நான் யூ டர்ன் அடிச்சுட்டு நான் ரிட்டன் ஈரோடுக்கே போயிடலான்ட்ருக்கேன். பிகாஸ் ஒரு லாங் ஸ்டெச் ரோட்டில் 70-80 km/h ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே போரிங் காய்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா சிட்டி நோக்கி போயிட்டு கொஞ்சம் அங்கே ஃபன் பண்ணலான்ட்ருக்கேன். பட் இன்றைக்கி சண்டே, ஆப்வியஸாக டிராஃபிக்ங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வாலண்டியராக நான் டிராஃபிக் இருக்கிற ஏரியாவாக பார்த்து தான் நான் பைக் ஓட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலான்ருக்கேன். கொஞ்சம் ஒரு ரஃப் ரைடாக தான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு எனக்கு மைலேஜ் அவுட்புட் கொடுக்குங்கிறது கன்ஃபார்மாக தெரியலை. ஓரளவுக்கு செக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நெல்லை சிட்டிக்குள்ளார வந்துட்டேன், திண்டலில் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ரிங் ரோடு வழியாக லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சோலார் கரூர் பைபாஸ் ஏறலான்ட்ருக்கேன். அப்படி இல்லைனாலும் சோலார்லேருந்து ரிட்டன் ஈரோடுக்குள்ளே வரலான்ட்ருக்கேன். அது என்ன ஏதுங்கிறது அங்கே போனால் தான் எனக்கே கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நேரில் ஒரு 7 km வரைக்கும் ஓடியிருக்கேன். அண்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு ஓடும் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கும் தெரியல எவ்வளோ ஓடுங்கிறது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஒரு 11:00. அண்டு வெயிலோட தாக்கம் ரொம்பவே அதிகம் பாஸ். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு எல்லாருமே வீட்டுக்குள்ளார தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்னென்னா பைக்கில் சுற்றிட்டுருக்கிறேன். பிகாஸ் இந்த டைம் தான் எனக்கு பைக் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ செக் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா ரிங் ரோடு வந்துட்டோம். அண்டு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் பைக் ஓடி இருக்குன்னா நியர்லி 9.8, அதாவது 10 km வரைக்கும் பைக் ஓடி இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 40 km வரைக்கும் ஓடுன்னு நினைக்கிறேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா நியர்லி 1 hour எடுத்துக்கோ. அண்ட் அவ்வளோவுமே ஃபுல்லாக என்னால் ஷூட் பண்ண முடியாது பிகாஸ் என்கிட்ட பேட்டரி பேக்கப்பும் கிடையாது. அண்ட் அவ்வளோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் அங்கங்கே கட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ போகலாம் அப்படியே. நியர் மகாராஜா தேட்டருக்கிட்டாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது வழியாக போனோன்னா சாஸ்திரி நகர் சோலார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நான் இது வரைக்கும் இந்த பிரிட்ஜை நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த பிரிட்ஜை ஏறுறேன். ஸோ 1 liter பெட்ரோல் இருக்குல்ல, அது ஃபுல்லாக தீக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னா நியர்லி 15 km கிட்ட ஓடிருக்கு. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 40 km எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஓடிடுன்னு நினைக்கிறேன். பட்டு என்னோடய ட்ரைக்கு எப்படிங்கிறது தெரில. நான் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டிக்குள்ளே போலந்தான் இருக்கேன். ஒரு 3-4 gear அந்த டாப் கீரே டச் பண்ண மாட்டேன். இந்த 3rd-4th gear தான் நான் ரைட் பண்ணிட்டு இருக்க போகிறேன். ஸோ எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது சாஸ்திரி நகர் வழியாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இப்போ வந்திருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா வந்து கரூர் பைபாஸ் டச் ஆகும். அண்டு அங்கேருந்து அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா சோலார் போகலாம். சோலார் வரைக்கும் போகலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் தூரம் போகலாம். அண்டு மோஸ்ட்லி என்னோட ரைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளார தான் இருக்கும். பிகாஸ் ஒரு Pulsar125 பைக் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரைடர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹைவே ரைடராகவோ ஒரு க்ரூசராகவோ மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளார தான் இருக்கும். அதனால தான் ஒரு Pulsar125 சூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு சிட்டிக்குள்ளாரையே ரைட் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது 1 liter பெட்ரோலுக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் செக் பண்ண போகிறேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட்டில் வந்து கரூர் வந்து 63 km அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் போக மாட்டேன். ஒரு சோலார் வரைக்கும் போவேன். கார்மல் ஸ்கூல்லலாம் தாண்டி ஒரு சோலார் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன்று கொஞ்சம் தூரம் அப்படியே ஏறலாம். அப்படி இல்லைனா வந்து அங்கேருந்து பன்னீர்செல்வம் பார்க்கு, அப்படி இல்லைனா சக்தி ரோடு, அப்படி இல்லைனா ஒரு பிரஃப் ரோடு, சம்பாத் நகர், இந்த மாதிரி மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளார தான் நான் ரைடு அடிச்சுட்டு இருப்பேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குது சிட்டிக்குள்ளார அப்படிங்கிறது தெரியும். சோலார் ரவுண்டானாலேருந்து ரைட் எடுத்து இப்போ கரூர் ரூட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்டு மோஸ்ட்லி கரூரே போயிட மாட்டேன். அதுக்கு முன்னாடியே பேக் அடிச்சிருவேன். இதே ரோட்லேயே போயிட்டு நான் திருப்பி இதே ரோட்லேயே ரிட்டன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டிபாளையம் பிரிகிற ரோடு இருந்தது. ஸோ நான் விண்டிபாளையம் பிரிட்ஜு போகலான்ட்ருக்கேன். அங்கே தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் விண்டிபாளையம் பிரிட்ஜு தான் அடுத்தது நான் போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். விண்டிபாளையம் போகலான்னு தான் இருந்தேன். பட் இந்த ஒரு மான்ஸ்டரை பார்த்ததுமே எனக்கு வேறு எதுவுமே தோணல. இந்த பைக்கு பின்னாடி எனக்கு போகணும்னு தோணிருச்சு. ஸோ அப்படியே இந்த பைக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். எல்லாருமே ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி தான் போவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை பார்த்ததுமே வேறு எதுவுமே தோணலை. அண்டு டைகர் ட்ரம்ப் அதுதான் என் வண்டு என் கண்ணு முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த பைக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஒரு சிட்டிங் அண்ட் ரைடிங் பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அது நம்ம பார்க்குறதுக்கே இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா அதெல்லாம் ரைட் பண்ணால் வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ எனக்கு ஒன்றுமே பேச தோணலை. அப்படியே இந்த பைக்கு பின்னாடியே நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அண்டு இவர் எப்படி இருந்தாலும் ஸ்பீடாக போயிடுவார். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே திருப்பி என்னோடய வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தான். அந்த பைக் பார்த்திங்கன்னா சோலாருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூடவே வந்தது. சாரி, நான் கூடவே போனேன் அங்கேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. நான் அப்படியே ரைட் எடுத்துகிட்டு பிஎஸ் பார்க் நோக்கி வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுத்தோம்னா பன்னீர்செல்வம் பார்க் வந்துடும். அங்கேருந்து நம்ம ரைட்டு வந்து மணிக்குண்டு ரோடு தான் டச் பண்ணான்ட்ருக்கேன். அங்கே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம சக்தி ரோடு முடிஞ்சால் போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இதான் மக்களே மணிக்குண்ட் ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். பட் டிராஃபிக் சுத்தமாக இல்லை. சண்டேங்கிறதுனால ஒரு வண்டியுமே இல்லை. அண்டு இங்கே வந்து தான் கடைவீதிங்க வாங்க. இங்கே மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொரோனா டைமில் கூட தீபாவளி சமயம் அப்போது சும்மா அல்ல மோதிச்சு கூட்டம். இங்கே டூ வீலரில் கூட போக முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. நாங்கள்லாம் பயந்தோம், சரி தீபாவளி முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா லாக்டவுன் கொண்டு வந்துடுவாங்க, ஈரோட்டிலலாம் கேசஸ் அதிகமாகிடும் நினச்சிட்ருந்தோம். பட் ஹோப்ஃபுல்லாக எதுவுமே நடக்கலை. லாக்டவுனும் கொண்டு வரல, கேசஸுமே இங்கே ஈரோட்டில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. கரெக்டாக தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேசஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஈரோட்டில். ஸோ ஈரோடு மக்கள் அண்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து மாஸ்க் போடுறதுங்கிறது நல்லது, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுமே ரோடு ரெண்டாக பிரியும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்து லக்ஷ்மி நகர் பைபாஸ் போகும், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு போகும். நான் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு வியூசி பார்த்தான்ற வரைக்கும் போகலான்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருப்பி லெஃப்ட் எடுத்துருவோம். மோஸ்ட்லி நான் லக்ஷ்மி நகர் பைபாஸே டச் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆயிடும். நான் ஒரு சிட்டிக்குள்ளே திருப்பி போகலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா நியர்லி ஒரு 28 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 30 கிலோமீட்டர் கிட்டே ஓடி இருக்க பைக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓடி எங்கள் ஸ்படி. அண்டு நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா விஓசி பார்க் பேக் சைடு தான் போயிட்டுருக்கேன். அண்டு ஈரோடு மக்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் விஓசி பார்க் போய் பாருங்கள். வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் போய் பார்க்கல, நானும் ஒரு டைம் போய் பார்க்கணும். அண்டு நீங்கள் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Pulsar125 வந்து சிட்டி ரைடுக்கு ரொம்பவே காம்பாக்டான பைக்குன்னு தான் சொல்ல முடியும். கைக்கு அடக்கமாக இருக்குது, அந்த டிராஃபிக்லலாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்கல, பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஒன்ஸ் ஒரு 75-80 தாண்டும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அது எவ்வளோ தூரம்னா வந்து நம்மளுக்கு மிரரில் இருக்கிற பின்னாடி வர இமேஜ் வந்து கிளியராகவே தெரியல, அந்தளவுக்கு ஒரு வைப்ரேட் இருக்குது. அது 175 கிலோமீட்டர் பெர் ஹவர் தாண்டினக்கப்புறமேட்டு தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா பைக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ சிட்டி ரைடுக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அண்ட் மைலேஜ் உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்குன்னா இந்த பைக் தாராளமாக எடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது இந்த பைக்கில். அண்டு லுக் வைஸும் வந்து சூப்பராகவே இருக்குது இந்த பைக். நான் இவ்வளோ தூரம் ஓட்டினதை வச்சு நான் சொல்கிறேன், வண்டி வந்து டிராஃபிக்கு வந்து பக்காவான வண்டி தான். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பைக் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏபிஎஸ் கொடுக்க கிடையாது, அதுக்கு பதிலாக கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணால் பேக்கும் அப்ளை ஆகும், பேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் அப்ளை ஆகும். ஸோ கம்பைனாக அப்ளை பண்ணுறதுனால ஸ்கிட்டிங்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ டிராஃபிக்கு நல்லா பக்காவாக இருக்கும். அண்டு நான் இப்போ எதில் போயிட்டுருக்கேன்னா சம்பத் நகர் ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். அங்கேருந்து ப்ரொஃப் ரோடு டச் பண்ணி பிறந்தர வரைக்கும் போகலான்ருக்கேன். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக பெட்ரோல் ட்ரை ஆயிரும் எங்கள் ஸ்படி. மக்களை நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ நடந்திருக்கு. நான் என்ன நினச்சேன்னா இருக்கிற பெட்ரோலுக்கு கண்டிப்பாக பெருந்துறை வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இப்போயே இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓடி இருக்குது. அண்டு நான் என்ன நினச்சேன்னா இன்னுமே ஒரு கன்ஃபார்மாக 10 கிலோமீட்டர் ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. இந்த மோஷன்லேயே வண்டி போகட்டும். ஒரு பக்கம் போய் நின்னதுமே ஒரு 3-4 டைம்ஸ் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா ஹோப்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடும் நம்புகிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா கவலை இல்லை. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகணுன்னா இந்த மைலேஜுங்கிறது என்னங்கன்னு கரெக்டாக தெரியலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ 6 6 2 41 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்கான்.
பைக்கில் இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு. என்னால் நம்பவே முடியல மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக என்னோடய ரைடுக்கு கண்டிப்பாக ஒரு 50 கிலோமீட்டர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா 40 ட்ரை ஆயிடுச்சு. பெட்ரோல் சுத்தமாக இல்லை உள்ளே. நான் நல்லாவே குலுக்கி பார்த்துட்டேன். அண்டு நிறையா டைம் நான் ஸ்டார்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஓடோ மீட்டரில் 5662 அண்டு ட்ரிப் மீட்டர் பார்த்திங்கன்னா 41. கரெக்டாக 41-42 அந்த ரேஞ்ச், 42 வச்சுக்கோங்களேன். 42 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஃபுல் ட்ரை ஆகிருக்கு. 125cc பைக்கு தான் அண்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்குதுங்கிறது என்னால் நம்பவே முடியல. சப்போஸ் என்னோடய ரைடில் ஏதாவது ஃபால்ட்டு மேபி கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து நான் ஒரு மோஸ்ட்லி ஒரு 3rd gear 4th gear இதுக்குள்ளேயே தான் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 தான் இருந்துச்சு. க்ரூசிங் ஸ்பீடுன்னு சொல்லியெல்லாம் நான் எதுவுமே மெயின்டைன் பண்ண கிடையாது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால க்ரூசிங் ஸ்பீடெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 3rd gear 4th gear இதுக்குள்ளேயே தான் அங்கங்கே பிரேக் பிடிக்கிறது அந்த மாதிரி தான் ஓடிட்டுருந்தேன். ஸோ என்னோடய ஃபால்ட் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்டு பட் என்ன ஃபால்ட்டு என்னங்கிறது எனக்கும் தெரியல மக்களே. அண்டு எனக்கு கிடச்சிருக்கிற மைலேஜ் பார்த்திங்கன்னா 41. பட் ஒன்று கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம், இதுக்கும் கம்மி யாருக்குமே கிடச்சிடாது. பிகாஸ் நான் என்னோடய ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்க மாட்டிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து சிட்டிக்குள்ளாரையே தானே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து டாப் கியரில் வந்து நான் மெயின்டைனே பண்ண கிடையாது. 3rd gear 4th gear அண்டு வாலண்டியராக பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிறது அண்டு வாலண்டியராக டிராஃபிக்கில் ஓட்டுறது இதே மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு 1 லிட்டர் நான் ஃபுல்லாக உள்ளே ஊற்றிட்டு நான் திருப்பி நான் பைக்கை கொண்டு போய் கொடுத்துர்லான்ட்டுருக்கேன். எனக்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 41 கொடுத்துருக்கு. இதுதான் எல்லாத்துக்குமே கொடுக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக கிடையவே கிடையாது. அதில் நான் 100% ஷூராக இருக்கேன். பிகாஸ் வந்து நான் இந்த மைலேஜ் டெஸ்ட் முடித்தக்கப்புறமேட்டு ஒரு நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரித்தேன். எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர்கிட்டாக Pulsar 135 ஸ்பிட்ஸீட் வேரியண்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் விசாரித்தேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து மைலேஜ் வந்து கேரண்டியாக 50க்கு மேலே கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உத்தர மட்டும்தான் வந்து லோ சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கம்மி யாருமே சொல்லக்கூடாது. அண்டு ஹை வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஸோ இந்த பைக்கில் வந்து எதாவது பிரச்சனையா இல்லை நான் ஓட்டுற விதத்தில் ஃபால்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நான் ஓட்டுற விதமாக தான் இருக்கும். பிகாஸ் நான் எதுவுமே டாப் கியர் போட கிடையாது, எல்லாமே 3rd gear 4th gearலேயே தான் போனதுனால இந்த பிரச்சனையாக இருக்கும். அண்ட் நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரன் பண்ணி நின்றுட்டு இருந்திருக்கேன் சில விஷயத்துக்காக. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து மைலேஜ் இவ்வளோ கம்மியாக காமிச்சிருக்கும். அண்டு ஹோப்ஃபுல்லாக சொல்கிறேன், இதுக்கு கம்மி யாருக்குமே கிடைக்காது கைஸ். அதில் நான் கன்ஃபார்மாக இருக்கேன், 40 கம்மி கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் இந்த டெஸ்ட்டு முடிச்சதுமே இந்த பைக்கோட ஓனர்கிட்ட நான் விசாரித்தேன் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு. அவர் என்ன சொன்னார்ன்னா, நான் இந்த மாதிரி ட்ரை டு ட்ரையெல்லாம் செக் பண்ண கிடையாது. ஒன்ஸ் நான் ஒரு 500 பெட்ரோலுக்கு அடித்தேன்னா கன்ஃபார்மாக எனக்கு ஒரு 325 or 330 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா நியர்லி ஒரு 60 கிலோமீட்டர் கிட்ட கன்ஃபார்மாக அவர் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, நான் ஓட்டின விதம் தான் ஃபால்ட்டாக இருக்குது. நான் ஒரு ஹைவே க்ரூசர் ரெடி பண்ணியிருந்தேன்னா பைக் வந்து கன்ஃபார்மாக எனக்கும் அந்த மைலேஜ் கொடுத்துருக்கும். நான் என்ன பண்ணேனா ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டினதுனால அண்டு டாப் கியர் போடாமல் விட்டதுனால வர ஃபால்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ நான் ஒன்றே ஒன்று கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது கம்மி யாருக்குமே கொடுக்காது. 41ங்கிறது கேரண்டியாக கொடுக்கும் அண்டு இதுக்கு மேலே தான் கொடுக்கும் கன்ஃபார்மாக. ஸோ காய்ஸ் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ காய்ஸ் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.